இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்ருக்கும். இன்றைக்கி என்ன லெசன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நைட் த கோஸ்ட் காட்டின் இந்த ப்ரோஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸ் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நியூ புக்கில் தான் இந்த ஸ்டோரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோஸோட PART-1 வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த ப்ரோஸ் வந்து யார் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் க்ரோவர் தர்பர் அப்படிங்கிறவங்க தான் இந்த ப்ரோஸ் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆத்தர் வந்து தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் தன்னோட தாத்தா மூலமாக வந்து தனக்கு கிடைத்த அனுபவங்களை இந்த ஸ்டோரியில் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஆத்தர் தான் வந்து நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோரியை. இப்போ நம்ம ப்ரோஸோட கண்டினியூ வந்து பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆத்தருக்கு வந்து என்ன கேட்குது அப்படின்னா டைனிங் ஹாலில் வந்து யாரோ நடக்கிற மாதிரியான ஒரு சத்தம் வந்து அவருக்கு கேட்குது. ஸோ அது யார் அப்படின்னு பார்க்கறதுக்காக தன்னுடைய பிரதர் ஆகிய ஹெர்மன் ரூமுக்கு போய் ஸோ அவரை எழுப்பி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ வந்து கீழே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அவரை வந்து கூட்டிகிட்டு வராரு. ரெண்டு பேரும் வராங்க. வந்து எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா ஸோ படிக்கட்டு வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த படிக்கட்டுக்கு மேலே வந்து அவங்க ரெண்டு பேரும் நின்று பார்த்துட்ருக்காங்க. அந்த படிக்கட்டுகள் வழியாக ரெண்டு பேரும் கீழே இறங்கி நிற்கிறாங்க. இறங்கி நின்னதுக்கப்புறம் ஒருவித எச்சரிக்கையோட ஹெர்மன் வந்து ஆத்தரை பார்க்குறாரு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆத்தர் வந்து குளிச்சுட்டு ஸோ டவலோடு அப்படியே வந்து நிற்கிறாரு. அதனால ஒருவித எச்சரிக்கையோடு பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹெர்மன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா மறுபடியும் நம்ம தூங்க போகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த படிக்கட்டுகளுக்கு கீழே வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைனிங் ஹால் சுற்றி என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பேர் வந்து ஓடுற மாதிரியான ஒரு சத்தம் வந்து இவங்களுக்கு கேட்குது. ஸோ அந்த இடத்துல வந்து எந்த ஒரு உருவமோ அவங்களுக்கு தெரியலை. யாருமே அந்த இடத்துல நிற்கலை. ஆனால் காலடி சத்தம் மட்டும்தான் இவங்களுக்கு கேட்குது. உடனே இதை கேட்ட ஹெர்மன் வந்து வேகமாக தன்னுடைய ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாரு. உடனே ஆத்தரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ அந்த படிக்கட்டுகளுக்கு மேலே ஒரு டோர் இருக்கும், ஒரு கதவு இருக்குது. ஸோ அந்த கதவை போய் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய முட்டியை வந்து அந்த டோரில் வந்து சாய்ச்சி வச்சுருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஆத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல யாருமே வந்து இல்லை. ஸோ எந்த ஒரு சவுண்டும் இப்போ கேட்கல. அதாவது ஹெர்மன் வந்து வேகமாக தன்னுடைய கதவை சாத்தின அந்த சத்தத்துக்கு தன்னுடைய அம்மா வந்து எழுந்துட்டாங்க. அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ என்ன ஆச்சு, என்ன சவுண்டு, ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே ஹெர்மன் வேகமாக வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே தன்னுடைய அம்மா என்ன கேட்குறாங்க அப்படின்னா யாரோ டைனிங் ஹாலில் ஓடிட்டுருந்த மாதிரி இருந்தது, அது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கேட்ட அந்த காலடி சத்தம் வந்து தன்னுடைய அம்மாவுக்கும் வந்து கேட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மதர் வந்து அதாவது கொள்ளக்காரங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து தன்னுடைய அம்மாவை வந்து அமைதிப்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆத்தர் வந்து அந்த படிக்கட்டுகளுக்கு கீழே வேகமாக இறங்குறாரு. உடனே வந்து ஆத்தர் ஹெர்மனை வந்து கூப்பிடுறாரு, நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹெர்மன் வந்து அதாவது அம்மா ரொம்பவே பயந்துருக்காங்க, நான் வந்து அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதாவது அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் யாருமே வந்து கீழே போய் பார்க்க வேண்டாம், நம்ம வந்து போலீஸை வந்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க போலீஸை வந்து கூப்பிடணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ அந்த ஃபோன் வந்து அந்த டைனிங் ஹால் ரூமில் தான் இருக்குது, யாருனாலையும் கீழே வந்து போக முடியல. அட் த சேம் டைம் ஸோ ஆத்தருக்கு பார்த்தீங்கன்னா போலீஸை வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமும் அவருக்கு இல்லை. அதாவது உடனே அம்மா வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக தன்னுடைய ரூமுக்கு போய் ஸோ தன்னுடைய ரூமில் இருக்கக்கூடிய ஜன்னலை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஷூவை கழட்டி ஸோ அவங்க வந்து ஸோ வேகமாக அந்த ஜன்னலில் வீசுகிறாங்க. அப்படி வீசும்போது பக்கத்து வீட்டு ஜன்னலில் விழுந்து அது என்ன ஆகுது அப்படின்னா கண்ணாடி வந்து உடஞ்சிருது.
ஸோ அப்படி கண்ணாடி உடைஞ்சு ஸோ இவங்களோட ஷூ வந்து பக்கத்து வீட்டு பெட்ரூமில் வந்து விழுகுது. அங்கே யார் தங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரிட்டையர்ட் என்கிரேவர். ஸோ என்கிரேவர் அப்படின்னா என்னென்னா ஸோ செதுக்கிற வேலை செய்யக்கூடியவங்கள தான் என்கிரேவர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய நேம் வந்து என்னென்னா போட்வெல். அதாவது அவர் தப்பான வழிகளில் வந்து நிறைய செஞ்சுட்டு இருந்தனால ஸோ ஒரு வித அட்டாக்ஸ் எல்லாம் அவருக்கு வரும். அவருக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் வசிக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த மாதிரி அட்டாக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இப்போ மணி வந்து 2 ஸோ மேகங்களாக ரொம்பவே இருட்டாக இருக்குது. அதாவது பக்கத்து வீட்டு ஜன்னலில் விழுந்த அந்த ஷூனால் போட்வெல் வந்து வேகமாக எழுந்து ஜன்னல் கிட்ட வந்து நின்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா கையை அசைக்கிறாரு. அப்படி இவர் கையை அசைக்கும் போது தன்னுடைய ஒய்ஃப் வந்து நம்ம பியூரியாக்கே வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒய்ஃப் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்போ வந்து இந்த கான்வர்சேஷன் நடக்குது அப்படின்னா ஆத்தரோட அம்மா வந்து அதாவது கொள்ளக்காரங்க வீட்டில் வந்து திருடங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆத்தருக்கோ ஹெர்மனுக்கோ தன்னோட அம்மா கிட்ட இது வந்து கொள்ளக்காரங்க கிடையாது ஆவி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே இவங்களுக்கு பயமாக இருக்குது. எதனால அப்படின்னா தன்னுடைய அம்மாவுக்கு திருடர்களை காட்டிலும் ஆவி அப்படின்னா ரொம்பவே பயம். அதனால தான் அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு இவங்க வந்து பயந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய போட்வெல் அவர் வந்து ஸோ தன்னுடைய வீட்டில் வந்து திருடர்கள் இருக்காங்க அப்படின்னு அவரும் நினச்சிக்கிறாரு. போட்வெல் வந்து ஸோ போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாரு. அந்த விண்டோவிலேருந்து போட்வெல் மறைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஆத்தரோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷூவை மறுபடியும் அந்த பக்கத்து வீட்டு பெட்ரூம்லேயே வீசுகிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வீசி எரியறதுக்கான தேவை இல்லை. எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி செய்கிறது ஒரு த்ரில்லிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா வந்து சொல்கிறாங்க. அடுத்து இந்த மாதிரி செய்கிறதுக்குள்ள ஆத்தர் வந்து தடுத்துடுறாரு. உடனே வந்து போலீஸ் வந்து வராங்க. அதாவது நிறைய பேர் வந்து வராங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஸோ ரிப்போர்ட்டர்ஸும் வந்து வராங்க. அப்படி அவங்க வரும்போது ஸோ அந்த வீட்டை சுற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக டார்ச் அடித்து பார்க்குறாங்க. யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டார்ச் அடித்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய கதவை வந்து தட்டுறாங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே வந்து கீழே வரலை. ஸோ உடனே வந்து இவங்க தட்டி பார்த்துட்டு ஸோ தலைமை இடத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க கதவை தட்டுறாங்க. ஆத்தர் போய் ஸோ அந்த கதவை திறக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அம்மா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ நீ இந்த மாதிரி டவல் வந்து போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க. உடனே இவங்க யாருமே போகலை. போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக வந்து தன்னோட ஷோல்டர்லேயே வந்து அவங்க அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த கதவு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் ஸோ இவங்க ஓப்பன் பண்ணுறதுனால அது எல்லாம் உடையுது. உடனே வந்து இவங்க உடைச்சி ஸோ அவங்க எல்லோரும் உள்ளே வந்துடுறாங்க. போலீஸ் எல்லாம் உள்ளே வந்து ஸோ அந்த டைனிங் ரூம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஸோ டார்ச் அடித்து பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. உடனே வேகமாக வந்து ஸோ ஆத்தர் கிட்ட வந்து போலீஸ் மேன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே வந்து நான் இங்கே தான் வந்து வசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அந்த போலீஸ் மேனுக்குன்னு இன்சார்ஜ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ தன்னுடைய ஆத்தரோட அம்மாவை நோக்கி வராங்க. இங்கே வந்து யாருமே இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. போலீஸ் வந்து ஆத்தரோட அம்மா கிட்டே கேட்குறாங்க யார் வந்தாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே ஆத்தரோட அம்மா வந்து அதாவது 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கதவை வந்து தட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உடனே வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது ஒரு வேடிக்கையாக இருக்குது. உங்கள் வீட்டு டோர் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஈவன் விண்டோஸ் கூட க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 6 போலீஸ் வந்து ஸோ அந்த படிக்கட்டுகள் வழியாக அங்கே அடிக்கக்கூடிய வெளிச்சத்துக்கு ஸோ மேலே வந்து வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெட்டு சூட்கேஸோ இது எல்லாத்தையுமே வந்து வெளியெடுக்கிறாங்க. அப்போ வந்து ஸோ இவங்க வந்து ஒரு ஓல்டு ஜித்தர் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஜித்தர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது வந்து எப்படி வந்தது அப்படின்னா அதாவது ஆத்தரோட பிரதர் ராய் வந்து டோர்னமெண்ட்டில் வந்து வின் பண்ணதுக்காக அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசு தான் இந்த ஜித்தர். ஸோ உடனே அந்த போலீஸ்மேன் 2 பேரும் வந்து ஸோ பேசிக்கிறாங்க. இதை எடுத்து ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க.
உடனே வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு ஓல்டு சித்தர், இது மேலே தான் வந்து கீனா பிக்கு வந்து ஸோ தூங்கிட்டுருக்கோம், அதாவது ஒரு பெட்டு வந்து நாங்கள் வச்சுருப்போம், ஸோ இதில் தான் வந்து அதை தூங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து ஆத்தர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஸோ இந்த விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்ன மாதிரி அவர் நினைக்கிறாரு. இந்த ஸ்டோரியோட கண்டினியூ வந்து நம்ம பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.